எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கேரக்டர் டிசைன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, கார்ட்டூன் கேரக்டர்ஸ், கான்செப்ட் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் டிசைனிங் பற்றின நிறைய விஷயங்களை நாம் அந்த சீரீஸில் பார்க்கலாம். இது வந்து ட்ராயிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஏற்கனவே நம்ம கிட்ஸ்க்கு தனியாக, டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு தனியாகலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ராயிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை கேட்டகரைஸ் வைஸ் நான் வந்து தனித்தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி செலக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை யூடியூப்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். டிஜிலைன் ஆர்ட்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம லோகோ தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலினுடைய பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய மெனூஸ் இருக்கும். அதில் வீடியோஸில் போனீங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ ஆகும். பக்கத்தில் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோஸை கேட்டகரைஸ் வைஸ் நான் வந்து பிரித்து போட்டிருப்பேன். ஸோ கிட்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் வந்து இங்கே தனியாக இருக்கும், டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு தேவையான வீடியோஸ் இங்கே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஹியூமன் பாடி ப்ரொபோர்ஷன் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஷேப். ஃபஸ்ட்டு ஹியூமன் பாடி ப்ரொபோர்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நார்மல் ஹியூமன் பாடியில் இருக்க ஸ்கெலட்டனுடைய அமைப்பு. இது அதாவது மனிதனுடைய உடம்பில் எலும்புகள் எங்கெங்கே இருக்குது, அது எங்கெங்கே பிளேஸாக இருக்குது, என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்கெட்சை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹியூமனுடைய முழு உயரத்தில் எட்டாக பிரிச்சிருப்போம் பாருங்கள். இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஹியூமனுடைய முழு உயரத்தில் இந்த தலையோட அளவோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முழு உடம்பும் எட்டு மடங்கு இருக்கும். அதாவது இந்த தலையுடைய அளவை வச்சு அளந்தீங்க அப்படின்னா இந்த முழு உயரத்தையும் எட்டு தடவை அளக்கலாம். இது எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கேரக்டர் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா தலையை வந்து ஒரு அளவில் வரைஞ்சிருவீங்க, கை வந்து வரையும் பொழுது அது கொஞ்சம் பெருசாக போகும், காலை வரையும் போது அது கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ ஓவரால் நீங்கள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், அன்இவனாக இருக்கும், ஷேப்ஸ் வந்து அன்இவனாக இருக்கும், கை பெருசாக இருக்கும், தலை பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெட்சை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கேரக்டரை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தலையை வந்து வரைஞ்சிக்கணும். தலையை வரைஞ்சிட்டு தலையுடைய அளவை வச்சு தான் உடம்புனுடைய பகுதியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த ஒரு கேரக்டர் ஸ்டடீஸ் பண்ணும்போதும் ரெண்டு விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒன்று மெஷர்மெண்ட், அதாவது ஸ்கேல், அண்ட் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன்ன்றது என்னென்னா இந்த தலையை வரைஞ்சிட்டு இந்த தலையுடைய அளவை வச்சு தான் மற்ற பகுதியை கம்பேர் பண்ணி பார்க்கணும். தலையுடைய அளவில் உடம்பு எத்தனை இருக்கும் அப்படின்றத பார்த்தோம், எட்டு. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு போன்ஸையும் நீங்கள் அளவு வச்சு பார்க்கணும். இப்போ கையுடைய அளவு தலையோட எத்தனை மடங்கு இருக்குது, இந்த போன் எத்தனை இருக்குது, இந்த பெல்விஸினுடைய அளவு எப்படி இருக்குது, இந்த ரிப்கேஜினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த தலையுடைய அளவை வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து எப்படி வரையிறது அப்படின்னா ஒரு குயிக் வியூ பார்ப்போம்.
அடுத்ததாக நம்ம ஃபார்ம் அண்ட் ஷேப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபார்ம் அண்ட் ஷேப்ன்றது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை உருவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வரையும் பொழுது டைரெக்டாக நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணாமல் அதனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படை வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த உருவத்தை கொண்டு வரலாம். இதுக்கு தான் வந்து இந்த ஃபார்ம் அண்ட் ஷேப்ன்ற ஒரு விஷயம் பயன்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுனால நான் இதை டைரெக்டாக ஒரு 2-3 லைன்ஸ் நான் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்ட்ரக்சரை நான் உருவாக்குறேன். ஒரு ஸ்கெலட்டன் வந்து டான்ஸ் மூமெண்ட்டில் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை நான் வந்து உருவாக்குறேன். இதுவே ஒரு பிகினிங்கில் இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்களை டைரெக்டாக வரைய முடியாது, கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் கொண்டு வர முடியாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டான்ஸ் மூமெண்ட்டையும் எடுத்துப்போம், அந்த ப்ரொபோர்ஷனை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸை அந்தந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு வரேன். இந்த பேசிக் ஷேப்ஸ்லாம் வச்சு இந்த பிளாக்கிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஸ்கெலட்டனுடைய அந்த ப்ரொபோர்ஷன் நமக்கு இப்போ ஓரளவு கிடைச்சிருக்கு. இதுக்கடுத்தது இது மேலே அந்த ஸ்கெலட்டனுடைய பிளேஸ்மெண்ட்டை நம்ம வரையவும், எங்கெங்கே என்னென்ன போன்ஸ் இதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பிளாக்கிங் பண்ணி வச்சுருக்க, அதாவது இந்த பேசிக் ஷேப்ஸ் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளார அடங்குற மாதிரி இந்த ஸ்கெல்ஸை நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்கெல்டனுடைய ஸ்கெட்சும் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்தது இந்த ஸ்கெல்ல பேஸ் பண்ணி இது மேலே எப்படி நம்ம அந்த உருவத்தை கொண்டு வர்றது. இப்போ இந்த ஸ்கெல்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஸ்கெல்டன் வச்சுக்கிட்டா, அந்த பெண்ணுடைய உருவத்தை எப்படி வரையிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த பெண்ணோட ஸ்கெட்சும் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் எப்படி இந்த ஃபார்ம் அண்ட் ஷேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட ப்ரொபோர்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளாக்கிங் ஸ்டேஜை நீங்கள் ஒர்க் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அது உள்ளார ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கெலட்டனை ஜஸ்ட் ஸ்கெட்ச் அவுட் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுடைய அவுட்லைன் ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பண்ணுற கேரக்டர் டிசைன் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்ம் அண்ட் ஷேப்னுடைய யூசேஜ். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கேரக்டர் டிசைனில் இன்னும் நிறைய விஷயங்களை வரப்போகிற கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன் ஃபியூச்சரில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.